வெல்கம் டு ஐக்கயம் நியூயம் கஞ்சமாலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நம்பர்ஸ் அண்ட் த ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஹச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கு ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம், 36 ஒன்று, 48 ஒன்று. ஃபஸ்ட்டு நம்ம 36 அண்டு 48க்கு வந்து டிவிஷன் மெத்தடில் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 36க்கு நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 டேபிளில் எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பார்ப்போமா. இது ஈவன் நம்பர் அப்படிங்கிறனால நம்ம 2 டேபிள் எடுத்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். 3 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 1 2 2, நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 1 16 வரும். எவ்வளோ டைம்ஸ், 8 2 16. ஓகே, நெக்ஸ்ட்டு 18 2 டேபிளில் வரும். எவ்வளோ டைம்ஸ், 9 டைம்ஸ், 9 2 18. நெக்ஸ்ட்டு 9 எந்த டேபிளில் வரும், 3 டேபிளில். எவ்வளோ டைம்ஸ், 3 டைம்ஸ், 3 3 9. 3ங்கிறது ப்ரைம் நம்பர், ஸோ 3 எடுத்துக்கலாம். 1 3 is 3. ஓகே, நெக்ஸ்ட்டு 48 நம்ம எடுத்துக்கிறோம். 48க்கான ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஈவன் நம்பர் கண்டிப்பாக 2 டேபிளில் வரும். எவ்வளோ டைம்ஸ், 2 2 ஸார் 4, 4 2 ஸார் 8. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 ஈவன் நம்பர், ஸோ கண்டிப்பாக 2 டேபிளில் வரும். 1 2 is 2, நெக்ஸ்ட்டு 2 2 ஸார் 4. நெக்ஸ்ட்டு 12 கண்டிப்பாக வந்து 6 டேபிளில் வரும், இந்த 2 டேபிளில் வரும். ஸோ 2 டேபிளில் எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னா 6 டைம்ஸ், 6 2 ஸார் 12. 6 2 டேபிளில் கண்டிப்பாக வரும். எவ்வளோ டைம்ஸ், 3 2 ஸார் 6. 3ங்கிறது ப்ரைம் நம்பர், ஸோ 3-ஐ ரைட் பண்ணிப்போம். 1 3 is 3. ஓகே, நம்ம இப்போ 36க்கு வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னா 2 × 2 × 3 × 3. ஓகே, நெக்ஸ்ட்டு 48க்கு ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, 2 × 2 × 2 × 2, 4 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு 3 இருக்குது. இப்போ நம்ம HCF பார்க்க போகிறோம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 36 அண்ட் 48 ரெண்டுக்குமே வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 2, ஒரு 2, நெக்ஸ்ட்டு ஒரு 2, அகெயின் வேறு எது காமனாக இருக்குது, ஒரு 3. ஓகே, 2 2 ஸார் 4, 4 3 ஸார் என்ன வரும், 12. ஹச்சிஎஃப் என்ன 36 அண்ட் 48க்கு, 12. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம், லீஸ்ட் காமன் மல்டிப்புள். ஓகே குட்டீஸ், ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிட்டு ரிமைனிங் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் எடுத்து எழுதிக்குவோம். ஓகே, காமனாக என்னென்ன இருக்குது, 2 ஒரு 2, அப்புறம் அகெயின் ஒரு 3. இது காமனாக இருக்குது, ஃபஸ்ட் எடுத்து எழுதியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நெக்ஸ்ட் எழுத போகிறோம். அகெயின் ஒரு 3 மேலே இருக்கு இல்லையா, இது. நெக்ஸ்ட்டு இங்கே 2 2 இருக்குது, இது 2 2வையும் ரைட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுவோமா, 2 2 ஸார் 4, 4 3 ஸார் என்ன வரும், 12, 12 3 ஸார் என்ன வரும், 36, 36 6 2 ஸார் 12, ரிமைனிங் 1, 3 2 ஸார் 6, 6 + 1 என்ன வரும், 7 72. 72 கூட அகெயின் ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுறோம், 2 2 ஸார் 4, 7 2 ஸார் 14, 144 வருது. எல்சிஎம் நமக்கு என்ன வருது, 144 வருது. ஓகே, நம்ம 36 அண்ட் 48 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம், அது என்ன வருதுன்னு பார்க்கலாம். 36 அண்டு 48. ஓகே, 8 6 ஸார் என்ன வரும், 48. 48ல் நம்ம 8 மட்டும் இங்கே ரைட் பண்ணுவோம், ரிமைனிங் 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு 8 3 ஸார் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், 24, 24 + 4, 28. ஓகே, இப்போ 8ஆல் டிவைட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணலாம். 6 4 ஸார் என்ன வரும், 24, 24ல் 4 மட்டும் ரைட் பண்ணுவோம், ரிமைனிங் 2 இருக்கும். நெக்ஸ்ட்டு 4 3 ஸார் 12, 12 + 2, 14. ஓகே, இப்போ ஆட் பண்ணுவோமா, 8 8 + 2 என்ன வரும், 12 12 + 2, ரிமைனிங் 1, 4 6 + 1 7 1. நெக்ஸ்ட் ரைட் பண்ணியாச்சு, நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1728 கிடச்சிருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இங்கே ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ரெண்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சேம் இது ரெண்டே நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே, 144 × 12 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 144 × 12, 4 2s are 8, 1 2 is 2. நெக்ஸ்ட்டு 1 4 is 4, 1 4 is 4, 1. ஆட் பண்ணுவோமா, என்ன வரும், 12 2 ரிமைனிங் 1, 4 2 6 7, சேம் அதே தான் வருது, 1728 கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும் உள்ள தொடர்பே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எனி டூ நம்பர்ஸை எடுத்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 36 and 48 எடுத்துட்டோம் இல்லையா, இது ரெண்டோடைய மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரும், ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கிடச்சிருக்கும் இல்லையா, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் ஒன்றா இருக்கும், சேமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லையா, ப்ரொடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், கொடுத்துருக்கக்கூடிய நம்பருடைய மல்டிப்ளை, ப்ரொடக்ட் ஆஃப் டூ கிவன் நம்பர்ஸ், அதுவும் நம்ம ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதோட மல்டிப்ளை ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, எனி டூ வேரியபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த நம்பர் மாதிரி, எனி ஏதாவது ஒரு நம்பர் அப்படிங்கிறதுக்கு ஜென்ரல் நம்ம ஃபார்முலா ரைட் பண்ணுறதுக்காக எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறோம், அந்த ரெண்டு வேரியபிளையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அது ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் ஒய்யுடைய ஹச்சிஎஃப்ஐயும் எல்சிஎம்ஐயும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நம்பர் அண்ட் த ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், தேங்க்யூ.